நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சி கேள்விகள் ஆயிரம். ஸோ கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல துறையை சேர்த்த பல ஆலோசகர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேள்விக்கான பதிலும் அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு நபர் கூட சொல்லலாம், சென்னை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு. அண்ட் இவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ புத்தூர் போன்ஸ் அண்ட் ஜாயின்ட் சென்டரோட டைரக்டர் அண்ட் டாக்டர் கூட சொல்லலாம், ஆர்எஸ் வேலுமணி சார் இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து போன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எதனா கேள்விகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்ச்சியை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற எல்லா சென்னை வாசிகளுக்கும் சரி, இல்லை வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்குறதுக்கும் சரி, உங்களோட கிளினிக்கை பார்க்காம கண்டிப்பாக வடபழனியை க்ராஸ் பண்ணி போயிருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு கிளினிக் கூட சொல்லலாம். ஸோ புத்தூர்கட்டு சென்னையில் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் கிளினிக் மட்டும் தான் பேசுவாங்க. அது தொடக்கிறத பற்றி எங்களுக்காக வந்து கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், அதாவது எலும்பு முறிவுனாலே, அதாவது இப்போ பாரம்பரிய மருத்துவ முறைக்கு, அதாவது அலோபதியை விரும்பாதவங்க, நவீன மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை செய்யாமல் மாற்றுமுறை மருத்துவத்தை விரும்புகிறவங்களுக்கு சென்னையில் வடபழனியில் எங்களோட வைத்தியசாலை தான் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே வர்ற நோயாளிகளுக்கு, அதாவது எந்த மாதிரியான எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சரிதான், எத்தனை துண்டுகளாக எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சரிதான், எங்களோட வைத்தியசாலையில் அவங்களுக்கு 100% குணமாக்கி நல்லபடியாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதாவது பாரம்பரிய சிகிச்சை முறை அப்படி பயன், அதாவது பெரும்போது என்ன பயன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ மற்ற நவீன மருத்துவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு வந்து முதல்ல ராட் வைப்பாங்க, திருப்பி வந்து ஒரு ஒரு வருடங்கள் கழித்து அதை எடுப்பாங்க, அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை மேலும் அறுவை சிகிச்சை நீ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்கள், சவுத் இந்திய மக்கள் பெரும்பாலும் எலும்பு முறிவுக்கு கட்டுக்கட்டும் சிகிச்சையை தான் பெரும்பாலும் விரும்புகிறாங்க. ஓகே, அதனால் சென்னையில் வந்து எங்களை எலும்பு முறிஞ்சவங்களுக்கு எங்களை தெரியாத நபர்களே இருக்க முடியாது. கரெக்ட். எங்கள் வைத்தியசாலையில் வந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் எந்த வியாதினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், அதாவது சக்கரை வியாதி முத்திய நிலைமையில் வர்றவங்களுக்கும், அதுபோக கர்ப்பிணி பெண்களுக்கு, அதுபோக கிட்னியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, மஞ்சக்காமல்னால பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டாலும், ஏன் இதை உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து நவீன மருத்துவத்தில் அவ்வளோ எளிதில் வைத்தியம் பண்ணிட முடியாது. நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் தான் இவங்களுக்கு வந்து 100% குணம், நல்லபடியாக குணம் கொடுத்து அவங்களுக்கு கால் எலும்பு முறிந்தவர்கள்லாம் நன்றாக நடக்க வைக்கவும், கையெலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு வந்து வலுவான வேலைகள் செய்யவும் நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தாலும் தான் முடியும். ரெண்டாவது வந்து எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னோட தாத்தா பேர் பொன்னையா பயில்வான், அதாவது பண்டாரவளை வைத்தியர்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக, எத்தனை தலைமுறைகளாக போயிட்டு இருக்குன்னு எங்களாலே சொல்ல முடியாத அளவுக்கு பல தலைமுறை, தாத்தாவுக்கு தாத்தா, இந்த தாத்தாவுக்கு தாத்தா, அந்த மாதிரி பல தலைமுறைகளாக தொடர்ந்து, இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்டாரவளை வைத்தியர் அப்படின்னு சொல்லி அவங்கள கேள்விப்படாத தெரியாத மக்களே இருக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் தான் வந்து எலும்பு முறிவுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, மாவு கொட்டு போடுறாங்க, ஆஸ்பத்திரிகள்லாம் இருக்குது. நீங்கள் சுமார் 50 வருடங்கள், 60 வருடங்களுக்கு மேலே எங்கள் தாத்தா காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் சாதாரண மக்கள் அணுகிற முடியாது. அந்த வகையில் எங்களோட குடும்பம் பண்டாரவளை வைத்தியர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான குடும்பம். எங்கள் தாத்தாவோட பேர் பண்டாரவளை வைத்தியர் எஸ் பொன்னையா பயில்வான், இவரை தெரியாமல் இருக்கவே முடியாது. அந்த அதாவது தென் மாவட்டத்தில் உள்ளவங்க தெரியாமல் இருக்கவே முடியாது. எனக்கு நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது, எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும்போது நிறைய ஊர்களில் இருந்து வைத்தியத்துக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட சாயங்காலம் 4:30 ஒரு லயன் பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் வரும், வந்து இறங்குவாங்க. கிட்டத்தட்ட அந்த பஸ் வந்து நின்னாலே ஒரு 10 பேர் 15 பேர் கெட்டு போடுறதுக்கு இறங்குவாங்க. ரொம்ப ஏழை, ஏழை மக்களாக இருப்பாங்க. தலையில் கூட எண்ணெய் தேய்ச்சிருக்க மாட்டாங்க, மூக்கில் சளி ஒழுகும், அந்த மாதிரி கூலி வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறவங்க, மற்றபடி கை கணவன் கைவிட்ட பிள்ளைகளாக இருக்கணும், மனைவிகளாக இருப்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மைக்குள்ளவங்க தான்
அந்த பஸ்ஸில் பெரும்பாலும் வந்து இறங்குவாங்க 4:30 மணிக்கு. திருப்பி அவங்க வைத்தியம் பார்த்துட்டு திருப்பி அந்த ஊருக்கு போய் சேர்றதுக்கு திருப்பி அவங்களுக்கு பஸ் இருக்காது அந்த டயத்தில். நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம், அதாவது 4:30 மணிக்கு இறங்கினா ஒரு 6 மணிக்குள்ள வைத்தியம் பார்த்துட்டு திரும்ப முடியாது. அதனால நைட்டு எங்கள் வீட்டிலே தங்க வேண்டியிருக்கும், எங்கள் தாத்தா வீட்டிலே தங்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு நைட்டு உணவு கொடுத்து காலில் டிஃபன் கொடுத்து, அதுபோக அவங்களுக்கு சிலர் வந்து எதிர்பாராம எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும், அவங்களால பணம்லாம் கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு காலில் சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கு ரூபா கொடுத்து அனுப்பி இந்த பாரம்பரிய வைத்தியத்தை நம்ம எங்களோட முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த வகையில் நம்ம சென்னையில் வந்து நான் சென்னைக்கு இல்லை, சென்னையில் தான் எனக்கு வந்து வைத்தியம் ஆகணும், சென்னையில் தான் நம்ம செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிர ஆசை சின்ன வயசுலேயே இருந்தது. எங்கள் உறவினர்கள்லாம் சென்னையில் இருக்கிறதுனால வந்துட்டு போகும்போது நான் சென்னையில் தான் நம்ம செட்டில் ஆகணும், சென்னையில் தான் நம்ம கிளினிக் வைக்கணும், சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தீராத ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த வகையில் நல்லா எனக்கு நான் நினச்ச மாதிரியே சென்னையில் செட்டில் ஆகி இங்கே வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 நோயாளிகள் எங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எலும்பு முறிவுனால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு சுமார் 200 பேருக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது முழுமையாக எங்களே நம்பி, கரெக்ட், அவங்களுக்கு அந்த டயத்தில் எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்குது, எத்தனையோ பெரிய பெரிய பல கோடிக்கணக்காக செலவு செஞ்சு அவங்க மருத்துவமனைகள் கட்டி வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி எங்கள் வைத்தியசாலைக்கு நம்பிக்கையாக வந்து சிகிச்சை பெற்று குணமாகி செல்கின்றாங்க. சூப்பர், ரொம்ப விரிவாகவும் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் நேரடியாக பார்த்துருக்கேன், பிகாஸ் நான் சென்னை வாசின்றதுனால சென்னையில் இருக்கும்போதும் போகும்போது வரும்போது உங்களோட ஹாஸ்பிட்டல் உங்களோட கிளினிக்கில் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, பேஷண்ட் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சிருக்கிறது வந்து 24/7, அதாவது எந்த டைமில் அவங்களுக்கு அடிப்பட்டாலும் எந்த டைமில் அவங்களுக்கு ஃப்ராக்சரோ இல்லை எலும்பு முறிவோ ஏற்பட்டாலும் வந்து இமீடியட்டாக அவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா வந்து கண்டிப்பாக உங்களோட புத்தூர் போன்ஸ் அண்ட் ஜாயின் சென்டர் கூட இருக்கலாம், தொடர்ந்து பேசி இருக்கலாம். பட் ஒரு நிறைய காலர்ஸ் லைனில் வெயிட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யாரு எங்க இருந்து பேசுறீங்க சார்? நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவா இல்ல, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. பழனிசாமி, எங்க இருந்து கால் பண்றீங்க? சரி, ஓகேங்க. உங்களோட கேள்வி வந்து நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா கேளுங்க. அதாவது கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் இடையில இருக்கிற ஒரு எலும்பா? இது வந்து காலர் எலும்பு, இதுக்கு தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. விழா எலும்புக்கு அறுவை சிகிச்சை பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க சார். எவ்வளவு நாள் ஆயிருக்கு உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து? 2 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. சரி சார், அதாவது நீங்க வந்து தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு பக்கமா தலையில கை வச்சு படுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆமா, அந்த அறுவை சிகிச்சை எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்த அந்த பக்கமா நீங்க வந்து தலையில கையை வச்சு இப்போ தொடர்ந்து படுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா ஒரு நல்ல டர்க்கி டவலை நல்லா மடிச்சுக்கிடணும். நல்லா மடிச்சு கம்பங்கூட்டுக்குள்ள இடுக்குக்குள்ள அந்த தோள்பட்டைக்கோட இடுக்குக்குள்ள அந்த துணியை மடிச்சு இடுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வழி வராம தடுத்துடலாம். நீங்க தலையில கையை வச்சு படுக்க கூடாது சார். வலி இருந்துச்சுன்னா நல்லா ஹாட் வாட்டர் பேக்கேஜ் வச்சு நல்லா ஒத்தளம் கொடுங்க. அந்த கையை ஒரு வாரத்துக்கு அசைவு இல்லாம வச்சுக்கிடுங்க, கட்டாயம் சரியாயிரும். அந்த அது வகையில் அடுத்ததான் இன்னொரு காலர் இருக்காங்க, யார் என்னன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் சங்கர் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க உங்க கேட்க வேண்டிய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார், நான் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இடது காலில் வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட்னால எனக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க சார். அதாவது என்னன்னா, ரோட் ஆக்சிடென்ட்ல பஸ் டயர் ஏறிங்க, இடது காலில் வந்து கரண்ட கால் சதவீதம் அப்படியே வெளியே வந்துருச்சுங்க சார். எலும்பு முறிவு இல்லைங்க சார்.
எலும்புல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆமா, அதனால அதை பத்தி அது வந்து எலும்பு முறிவு சம்பந்தப்படாத ஒரு கேள்வி. இப்ப வந்து எலும்பு அதாவது பாதிக்கப்படாத காலில் வலி இருக்கு அப்படித்தானே சார்? ஆமாங்க. ஆமா, அது வந்து காலையில எந்திரிச்ச உடனே மட்டும்தான் வலி இருக்கா, சும்மா சாதாரணமா நடக்கும்போது வலி இருக்கா? நடக்கும்போது வலி இருக்குங்க சார், நடக்கும்போது வலி இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வலி இருக்கு? ஆமாங்க, எனக்கு ஒரு ஸ்டெப்புக்கும் வலி இருக்குங்க. ஏஜ் எனக்கு 58 ஆகுங்க சார். இடுப்போட பின்பக்கத்துல இருந்து எதுவும் வலி இருக்கா சார்? இடுப்போட பின்பக்கம் இல்லைங்க, பாதத்துல இருந்து ஒரு முழங்கால் இல்லைங்க, முழங்கால் கீழே கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு பயங்கரமான வலி, கால் அசைக்கும் போதும் வலி இருக்குங்க. சரிங்க, இது வந்து L4 L5 முதுகுல டிஸ்க் பல்ஜ், அந்த அந்த டிஸ்க் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனால கீழே கால் பக்கத்துல வலி இருக்கும். நீங்க எங்களோட வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எதனால வலி இருக்கு அப்படிங்கறத நம்ம துல்லியமா கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ண முடியும். மற்றபடி இப்ப போன்ல வந்து பேசும்போது ஒரு அளவுக்கு தான் நம்ம அதை ஒரு அளவுக்கு கணிக்க முடியும். அதாவது பெரும்பாலும் உங்களுக்கு இடுப்புல பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல வலி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நீங்க நேரில் வந்தீங்கன்னா அதை 100% துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. ஸோ நீங்கள் வந்து சாரோட ஆஃபீஸை வந்து நீங்கள் இப்போது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆலோசனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் போய் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை வடபழனியில் வந்து அவர் நீங்கள் டேரெக்டாக மீட் பண்ணாலும் உங்களுக்கு ஆலோசனையும் கிடைக்கும். அடுத்ததான் இன்னொரு காலர் இருக்காங்க, யார் எங்கேருந்து பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க, நீங்கள் டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. லைனில் இருக்கீங்களா? ஹலோ, வணக்கம் மேடம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, ஃபோன்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அந்த அடுத்த வாட்டி சுஜா மேடம், நீங்க வந்து டிவியை பார்த்து பேசாதீங்க, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க டாக்டர் கிட்ட வந்து ஃபோன்ல கேளுங்க. கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். நாங்க கல்லிமாடத்துல பேசுறோம். சொல்லுங்க. ஒரு நாய் வந்து பண்டில போறப்ப குறுக்கால ஊண்டாங்க சார், ஊண்டு சோல்ரு. சரி, சோல்ரு வந்து உடச்சிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா போட்டோம், ஆனா இப்ப 10 வருஷம் சென்று மறுபடியும் வலிக்குதுன்னு சொல்றாங்க சார். அதாவது தோள்பட்டையில முறிவு எதுவும் ஏற்பட்டு இருந்ததா, அல்லது அந்த தோள்பட்டை விலகி இருந்ததா? அப்புறம் அந்த இடத்துல ஏற்கனவே முறிவு ஏற்பட்டதுனால வலி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து தொடர்ந்து அந்த ஒரு பக்கமா தலையில கை வச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால, அல்லது அந்த கைக்கு வந்து அளவுக்கு அதிகமா வேலை கொடுக்கறதுனால, அல்லது உடல் உபாதைகள்னாலதான் வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு நீங்க நடந்த ஆக்சிடென்ட்னால எலும்பு முறிவுக்கு ஏற்பட்டதுக்கும் இப்போ அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு உள்ள வாத பிரச்சனையா இருக்கலாம், அல்லது தலையில கையை வச்சு தொடர்ந்து அந்த தோள்பட்டை அழுத்தி படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வர்ற வழியா இருக்கலாமா. இருந்தாலும் சென்னையில வடபழனியில லக்ஷ்மன் சூரிக்கு ஆப்போசிட்ல எங்களோட வைத்தியசாலை இருக்கு. நேரில் வந்தீங்கன்னா அதை வந்து துல்லியமா எதனால வழி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை அளித்து அதை 100% சரி பண்ணிடலாமா. ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துட்டே இருங்க. அண்ட் அடுத்ததாக டாக்டர், நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நிறைய பேஷண்ட் இது மாதிரி ஃப்ராக்சரு போன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக உங்ககிட்ட வந்துடுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த போன் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சிகிச்சை அளிக்கிறீங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது அதிகமாக அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக, அதாவது இப்போ இப்போ பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலேருந்து தொங்கி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எதேச்சியாக பயந்து போய் குதிச்சுடுவாங்க, அவங்களுக்கு குதிங்காலில் எலும்பு முறிவு ஏற்படும். இப்போ பைக்கில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு எதேச்சியாக ஒரு சின்ன விபத்தினால கீழே விழுவாங்க, அவங்க தலையில் அடிபட்டுறாது பற்றக்கூடாதுங்கிறதுக்காக கையை கொண்டு கீழே ஊணுவாங்க, அந்த வாட்சி கட்டுற இடத்துல மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்படும். இதுதான்
அவங்களுக்கு இந்த அதாவது நாங்கள் பார்க்குற அதிகமான ஒரு பேஷண்ட்டுன்னு சொல்லலாம். சென்னையில் வந்து நிறைய பேர் பைக்கில் கீழே விழுந்து அந்த மணிக்கட்டில் அந்த மணிக்கட்டுக்கு வாட்ச் கட்டுற ஜாயிண்ட்லேயே வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு நிறைய பேர் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு இப்போ தூக்கத்தில் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு யூரின் வரும் அல்லது ஏதோ ஒரு சமயத்துக்காக எந்திரிப்பாங்க வயதானவர்கள் ஒரு 60 மேற்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு ரத்த அழுத்த நோய் பிபி மற்ற வியாதிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சடனாக எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க தலை சுத்தல் ஏற்பட்டு கீழே விழுந்து அவங்களுக்கு தொடக்கி மேலே பந்துக்கு இடுப்புக்கு கீழே அந்த பந்துக்கண்ணு மூட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். இதுவும் நாங்கள் ஒரு வகையில் அதிகமான பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ். அதுபோக பைக் வச்சு இன்னொருத்தர் இடிக்கிறது ஓடிபி கீழே விழுகிறது இந்த மாதிரி காரணத்தினால முட்டுக்கு கீழே கணுக்காலுக்கு மேல நடுப்பகுதியில் 2 காலில் கணுக்காலுக்கு மேல முட்டிக்கு கீழே நடுப்பகுதியில் 2 இரு துண்டுகளாக எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். இதுவும் நாங்கள் நிறைய நோய்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்போ அடுத்தது இன்னொரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறீங்க வணக்கம் மேடம். சார், என் பேர் பிரியா, நான் கொளத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, நீங்க உங்களோட கேள்வி வந்து எங்க டாக்டர் சார் கிட்ட கேக்கலாம், கேளுங்க. குட் ஈவினிங் டாக்டர். ஆ வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் செப்டம்பர் 10th வந்து பிராக்சர் ஆச்சு. லைக் நார்மலா நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன், பிராக்சர் ஆயிருக்கு. சரி, எந்த ஊர் புலமா? கால்ல இந்த ஆங்கிள் இருக்கு இல்லீங்களா? சரி, அந்த ஆங்கிள்ல வெளிப்பக்க முட்டி இருக்கு இல்லையா, அந்த முட்டி வந்து பிராக்சர் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 POP போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் புத்தூர் கட்டு நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சென்னையில தான் ரெண்டு புத்தூர் கட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப எந்த கட்டும் இல்ல, எல்லாமே கழட்டிட்டேன். பட் இன்னும் ஸ்வெல்லிங் ஜாஸ்தியா இருக்கு, இன்னும் என்னால நடக்க முடியல. கீழே வச்சாலே அதாவது சுத்தமா நடக்க முடியலையா? சுத்தமா நடக்க முடியல. வாக்கர் வச்சுட்டு லைட்டா தான் வைக்கிறேன் காலு, ஆனா அப்படி வைக்க ஆரம்பிச்சு இப்ப ஒரு 2 அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கேன். சரிம்மா, பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரிம்மா, உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆயிருக்கு டாக்டர், லைக் 1 மேல ஆயிருக்கு. 1 அண்ட் 1 ஆயிருக்கு. சரி, அதாவது 1 நீங்க 4 பேரு கிட்ட வைத்தியம் பார்த்திருக்கீங்க. அதாவது இது கணுக்கால், அந்த கணுக்கால் ஜாயிண்ட் வந்து சாதாரணமா எங்ககிட்ட இப்ப வந்து வைத்தியம் பார்த்தாலே 40 சாதாரணமா ஆகும். ஒரு முறையான வைத்தியம் ஒழுங்கா ஒரே இடத்துல வைத்தியம் பார்த்தா 40 ஆகும். நீங்க வந்து ஒரு 2 கட்டு மாவு கட்டு போட்டிருக்கீங்க, திருப்பி 2 இடத்துல எங்க போய் கட்டு போட்டீங்கம்மா? புத்தூர் கட்டு இல்ல, மாவு கட்டு வந்து ஒரே ஒரு 5 தான் சார் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் எங்க கட்டு போட்டீங்க? நடக்கவே கூடாதுங்க, நீங்க ஒரு யூரின் டாய்லெட்டுக்கு மட்டும் வாக்கர் வச்சு போய்கிடலாம். ஆமா, நாங்க என்னைக்கு முத கட்டு போட்டோமோ அதுல இருந்து நீங்க 45 கழிச்சு நடக்கலாம். ஆமா, அதனால வந்து அதிக வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இடத்துல வேற முறிவு ஏற்படும். அதனால நீங்க வெயிட்டான இருக்கிற பேஷண்ட் வேற, அந்த இடத்துல முறிவு ஏற்படுறதுனால பாடி வெயிட் தாங்காம முறிவு ஏற்படுது. நீங்க வெயிட்டா இருக்க போய் தான் அந்த இடத்துல முறிவு ஏற்படுது. வெயிட்டா இருக்கிறவங்க கொஞ்ச நாள் காலம் கழிச்சு தான் நடக்கணும், தவிர சீக்கிரமா நாங்க சொல்றதை விட நீங்க குயிக்கா நடக்க கூடாது. ஆமா, இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரு 45 இப்போ 30 ஆயிருக்கு, இன்னொரு 10 ஓய்வு விடுங்க, அதுக்கப்புறம் நடங்க, கட்டாயம் சரியாயிரும்.
சென்னையில் வடபழனியில் லக்ஷ்மண் சூரிக்கு ஆப்போசிட்டில் உள்ள வைத்தியசாலை என்னோட வைத்தியசாலை தான், எங்களோட வைத்தியசாலை தான், அது 100% சரி பண்ணிடுறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் நாங்கள் சொல்கிறத கரெக்டாக கேட்டு ஓய்வு எடுத்து சிகிச்சை பெற்று பயன் நடத்திக்கிடணும். அடுத்ததாக வந்து இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயது சம்மந்தப்பட்ட எலும்பு முறிவுகள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த வயசில் இந்த எலும்பு முறிவு தான் ஏற்படும்னு சொல்லிட்டு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இல்லை எந்தெந்த வயசில் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டால் அது வந்து குணமடைகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஆமாம், இப்போ வந்து இப்போ ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இடுப்புக்கு கீழே தொடக்கி மேலே அந்த பந்துக்கிண்ட மூட்டு எலும்பு முறிவு ஏற்படும் வயதானவர்களுக்கு. அது போக அவங்க கையை கொண்டு கீழே ஊனிட்டாங்கன்னா தோள்பட்டையில் அந்த பந்துக்கிண்ட முட்டுக்கு, அதாவது கையோட பந்துக்கிண்ட முட்டு, தோள்பட்டை பந்துக்கிண்ட முட்டு எலும்பு முறிவு ஏற்படும். இவங்களுக்கு வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 100 வயதுக்கு வரைக்கும் நாங்கள் வந்து இடுப்பெலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு கெட்டு போட்டு அவங்க நன்றாக நடக்க வச்சு சரி பண்ணி அனுப்பியிருக்கோம். இதில் வந்து பெரும்பாலானவர்களுக்கு ஒரு 70-80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இடுப்பெலும்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு கெட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் கட்டாயம் உறுதியாக வாக்கறுப்பிடிச்சு நடக்கிறதுக்கு வந்துடும். அதுபோக அந்த ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முட்டிக்கு கீழே கணுக்காலுக்கு மேலே அந்த 2 எலும்புகளும் நடுப்பகுதியில், அதாவது முட்டிக்கு கீழே கணுக்காலுக்கு மேலே அந்த 2 எலும்புகளும் துண்டுகளாக, 2 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு எங்கிட்ட சிகிச்சை பெற்றுக்கு பெரும்பாலும் இந்த 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வராங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே அவங்கள நாங்கள் நன்றாக நடக்க வச்சுருவோம். ஒரு 75 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ளே அவங்க வந்து எல்லா வேலை செய்ய போயிடுவாங்க. ஒரு 6 மாதங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க. இப்போ பிற மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோள்களை அறுக்க வேண்டியிருக்கும், நரம்பு ரத்த நாளங்களை துண்டிக்க வேண்டியிருக்கும், ஒரு எலும்பு முறிவு உள்ள எலும்பு முறிவு ஏற்பட்டதை குணப்படுத்துவதற்காக தோள்களை அறுத்து நரம்பு ரத்த நாளங்களை துண்டித்து சதைகளை சேதப்படுத்தி இன்னும் 1 இன்ச் எலும்பை குணப்படுத்துவதற்காக பல துளைகள் போட்டு, அதாவது நடுப்பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பக்கத்தில் 5 துளைகள், இந்த பக்கத்தில் 5 துளைகள் போட்டு 1 இன்ச் எலும்பை குணப்படுத்த 10 இன்ச் அளவுக்கு எலும்புகள், சேதமடையாத எலும்புகளை துளையிட்டு அதனுள் ராடுகளை பொருத்தி திருகாணி வைத்து திருக்கி அறுவை சிகிச்சை செய்வார்கள். ஆனால் நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் எலும்பு முறிஞ்ச உறுப்பை நேர்படுத்தி எலும்பு முறிஞ்ச எலும்பின் 2 முனைப்பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கெட்டு கட்டும்போது அது இயற்கையிலே எலும்பு முறிஞ்ச 2 முனைப்பகுதிகளையும் துல்லியமாக சேர்த்து கட்டும்போது 2 முனைப்பகுதிகளுக்கிடையே எலும்பு திசு அணுக்களும் இரத்த அணுக்களும் ஒன்றாக கூடி இணைப்பு பாலமாக இணைப்பு பிடித்து வளர்ந்து கொள்கிறது. அதன் மேல் கால்சிய படிவங்கள் மேலும் மேலும் படிந்து உறுதியுடன் சேர்ந்து கொள்கிறது நம்மளோட பாரம்பரிய சிகிச்சையில். இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு துள்ளி ரத்தம் சேர்ந்த தேவை கிடையாது, மருந்து மாத்திரைகள் எதுவும் உட்கொள்ள தேவையில்லை, அனஸ்தீசியா பண்ணுற மயக்க மருந்துகள் எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஆன்டிபயாட்டிக் மருந்து மாத்திரைகள் எதுவும் கொடுக்க தேவையில்லை, தோள்கள் ஒரு சின்ன நரம் கூட மாறி இருக்காது, முடிகள் கூட முடிகளுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்காது, ஒரு துளி ரத்தம் கூட சிந்த தேவையில்லை. இந்த மாதிரி மிகவும் பாதுகாப்பாக நம்மளோட பாரம்பரியம் நமது முன்னோர்கள் நமக்கு வந்து எலும்பு முறிவுக்கு சிகிச்சைக்கு பயிற்சி அளித்து சிகிச்சை அளித்தும் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் வரையில் நாங்கள் சிறப்புடன் இந்த மாதிரி எந்த ஒரு எலும்பு முறிவுக்கு எத்தனை வயதில் எந்த மாதிரியானவங்க வந்தாலும் அதை துல்லியமாக எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு கெட்டி கட்டி குணப்படுத்திடும். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததாக ஒரு காலர் இருக்காங்க, யாரும் எங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரதன் பேசுகிறேன் சார். வரதன், உங்களோட கேள்வி நீங்கள் டாக்டர் சார்கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எனக்கு வந்து ரைட் சைடு இந்த ஷோல்டர் பட்டி கீழே ஒரு 3 அங்கலம் கழிச்சு அந்த எலும்பு உடஞ்சிருக்கு. சரி, டூலர்ல போயிட்டு இருக்கும் போது மரக்கலை வந்து உடஞ்சிருச்சு. நேச்சர் ஹாஸ்பிட்டல் வந்து ஆபரேஷன் பண்ணாங்க. சரி, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3.5 மாசம் 4 மாசம் கிட்ட ஆகுது, எனக்கு இன்னும் எலும்பு கூடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு அசைவு எல்லாம் வலி எதுவும் இருக்கா? அசைவு கொடுக்கும் போது வலி எதுவும் இருக்கா? எலும்பு சேரல அப்படின்னு சொல்றீங்க.
டிஸ்டன்ஸ் சற்று கம்மியா இருக்கு சார். நீங்க அது வந்து உங்களை விவரம் தெரியாத, நீங்க விவரம் தெரியாம இருக்கிறதுனால உங்ககிட்ட பல பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை அளித்து குணமாகிய பிறகும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பு முறிஞ்ச மாதிரியே தான் தெரியும். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு 40 வயசு, ஒருத்தருக்கு வந்து காலில் எலும்பு துண்டுகளாக எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னு வச்சுக்கிடுங்க. அவரை நாங்கள் ஒரு 40 நாள்ல 45 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ளே நடக்க விட்டுருவோம். ஒரு 90 நாள் அவர் வேலைக்கு போயிடுவார். ஒரு 6 மாதங்களில் வந்து ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு அந்த முறிஞ்ச காலை வச்சு நல்ல ஊனி நடந்து வேலை செய்வார். அந்த 6 மாதங்கள் கழித்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் அந்த இடத்துல முறிவு ஏற்பட்ட மாதிரியே தான் தெரியும். அது அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு பச்சளை கட்டாக்களாக இருந்தாலும் சரிதான், உலகத்தில் உள்ள எந்த ஒரு முறையான எலும்பு முறிவு ஏற்பட்டு குணமாகியவர்களுக்கும் ஒரு வருடங்களுக்கு அந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்ட மாதிரியே தான் தெரியும். அதனால தான் ஓல்டு ஃப்ராக்சர் என்று ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பார்த்து அது சரியாவில் சரியாவில்லன்னு சொல்லி அவர்கிட்ட வைத்தியத்துக்கு போய்கிட்டே இருக்காதிங்க. அது கட்டாயம் எலும்பு சரியாக இருக்கும் 3 மாதத்தில். அதனால் நீங்கள் ஏதாவது டவுட்டுனா வடபழனியில் லக்ஷ்மண் சூரிக்கு ஆப்போசிட்டில் எங்களோட வைத்தியசாலை இருக்குது, அங்கே நேரில் வாங்க. அது கட்டாயம் சரியாக இருக்கும். நீ திருப்பி திருப்பி அந்த இடத்த 6 வயசு சிகிச்சை செஞ்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்து அந்த உறுப்பே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டாயம் இப்போ உங்களுக்கு 3 மாதத்தில் எலும்பு சேர்ந்துருக்கும். அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த கேப்பை பார்த்துட்டு கட்டாயம் எலும்பு முறிஞ்சிருக்கு முறிஞ்சிருக்குன்னு நிறைய பேர் திருப்பி திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி உறுப்பே இழந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து ஆனால் அந்த மருத்துவர்களுக்கே பெரும்பாலான மருத்துவர்களுக்கு தெரியும், சிலர் தெரியாமையும் இருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து அதாவது எக்ஸ்ரேல அந்த தெரிகிற கேப்பை பார்த்துட்டு எலும்பு சேரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த எக்ஸ்ரேல வந்து அந்த கேப் சரியானதுக்கு அப்புறமும் அந்த கேப் தெரியுது அப்படின்னா, அதாவது முறிந்த இரு முனைப்பகுதிகளையும் சேர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய எலும்புகள் இப்போ 3 மாதம்னா 90 நாள் ஆகியிருக்கு அந்த எலும்புக்கு. ரெண்டு முனைப்பகுதியும் சேர்த்து பிடிச்சிருக்கு, பிடிச்சு வளர்ந்துருக்கிற எலும்புக்கு நாட்கள் வந்து 90 நாள் தான் இருக்கு. குறைஞ்சது 1 வருடங்களுக்குளாக வளர்ந்த எலும்பு தான் எக்ஸ்ரேல தெரியும். புரியுதுல? அதாவது அந்த புதுசா வளர்ந்திருக்கிற எலும்பு எக்ஸ்ரேல தெரியாது. 90 நாள்ல வளர்ந்திருக்கிற எலும்பு எக்ஸ்ரேல தெரியாது. ஒரு வருடமாக அந்த இடத்துல வளர்ந்து ஸ்ட்ராங்காக படிஞ்சிருக்கக்கூடிய கேல்சியம் எக்ஸ்ரேல தெரியும். ஓகே. அதனால குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, அது சேர்ந்த மாதிரியே இருக்கும். நீங்க திருப்பி திருப்பி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து திருப்பி திருப்பி வைத்தியம் பார்க்கணுங்கிற தேவை கிடையாது. எங்களோட வைத்தியசாலைக்கு வாங்க, அது என்ன நிலைமையில இருக்குங்கிறத பார்த்து கட்டாயம் சரி பண்ணிடும். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணது, அந்த ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததா பேச போற இன்னொரு கால் இருக்காங்க, யாருன்னு பார்த்துலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர் மாவட்டம் வாழப்பந்திலிருந்து டீ கடை தங்கராஜ் பேசுறேன் சார். ஓகே தங்கராஜ் சார், உங்களோட கேள்வியை நீங்க டாக்டர் சார் கிட்ட கேளுங்க சார். நான் ஒரு முறை பஸ்ல போகும்போது, சரி, பஸ்ல பிரீல் பிரேக் போட்டால முன் சீட்ல எச்சு நான் தோள்பட்டேன். சரி, அப்புறம் வந்து நான் நகரி புத்தூருக்கு போய் கட்டு போட்டு வந்தேன். சரி, அவங்க வந்து எலும்பு முறையில உனக்கு தலைதான் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால தலைப்பிடிப்புனால எலும்பு ஒண்ணு இல்லை சொல்லிட்டு ஒரு கட்டு போட்டு அனுப்பிச்சாங்க, நல்லா இருந்தது. சரி, ஆனா நான் டீ கடையில வேலை செய்யும்போது ரொம்ப நேரம் ரொம்ப வேகமா நிறைய டீ போடும்போது சில நேரத்தில் அந்த இடத்துல ஒழுங்கு சார். சரி சார், அதாவது உங்களுக்கு அந்த இடத்துல ஜவ்வு கிழிஞ்சு இருந்திருக்கும், ஜவ்வு கிழிஞ்சதுக்கு கெட்டு போட்டிருப்பாங்க, சரியா இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்க அந்த கையை வந்து தொடர்ந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, ஒரு அளவுக்கு அதிகமா நீங்க அந்த கையை அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வலி இருக்கு. இப்ப வலி இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க வந்து நல்ல ஹாட் வாட்டர் பேக் வச்சு அந்த இடத்துல நல்ல ஒத்தளம் கொடுங்க. அந்த தோள்பட்டையில தலையில கையை வச்சு படுக்காதங்க, சும்மா சும்மா கையை சுண்டி சுண்டி உதராதங்க. வலி அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி வேலை செய்யுங்க, கட்டாயம் சரியாயிரும். ஆனா அடுத்ததா வந்து இன்னொரு கால் இருக்காங்க, யாருங்க பார்த்துல மேல. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் சார். புரியல, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் சார். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார். முருகேசன் சார். ஓகே, உங்களோட கேள்வி நீங்க டாக்டர் சார் கிட்ட கேளுங்க, கேளுங்க, பேசுங்க. ஆ வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார், நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். ஆ சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா டிஸ்க் வெயிட் தூக்கி டிஸ்க் வந்து கிளாப் ஆயிருக்கு. சரி, அது டாக்டர்கிட்ட போனா அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பெல்ட் போட்டு ட்ராக்ஷன் பண்ண சொன்னாங்க. சரி, அது சரியாயிடுச்சு. அவங்களுக்கு வயசு என்ன சார்? வயசு 50 சார். 60? 50 50 50 50. சரி, இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க?
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பெயின் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் அந்த கால் வந்து சரியா மடக்க முடியல சரி அந்த திருப்பி வந்து அந்த பெயின் இருக்கு பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணா ரொம்ப பெயின் இருக்கு சரிங்க அது வந்து ஒரு வெயிட் தூக்குனதுனாலதான் அந்த ப்ராப்ளமே வந்திருக்கு அது சரிங்க பெல்ட் போட்டு டிராக்ஷன் பண்ணாங்க சார் சரி அது சரியா வரல அதுதான் சரி உங்க நான் அந்த நீங்க உங்க பாட்டில் இந்த புத்தூர் பாட்டில் டப்பா இருக்கு பாத்தீங்களா சரி சரி அந்த டப்பாவை தடவுனா பெயின் குறையுது சரி சரிங்க இது வந்து என்னன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் 45 வயதுக்கு மேல 45 வயசுக்கு மேல இந்த இடம் அந்த இடுப்புல கொஞ்சம் கொஞ்சமா வலி ஸ்டார்ட் ஆயிருக்கும் இது இன்றைக்கு வந்த வலி கிடையாது 45 வயசுக்கு மேல 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும் இது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் உடம்புல உள்ள கழிவுகள் அங்க கர்ப்பப்பையில உள்ள நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி வயிற்றுல கழிவுகள் எல்லாம் நீர்க்கட்டிகள் எல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இடுப்புல நீர்க்கட்டுகள் ஏற்பட்டுக்கிட்டு இந்த வாத நோய் வரும் இது ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கிறதுனால தான் வெயிட் தூக்கும் போது வலி வந்துச்சு வெயிட் தூக்குனதுனால வலி வரல ஏற்கனவே உடல் உபாதைகள் இருந்ததுனால வயிற்றுல நீர்க்கட்டிகள் சரியா கழிவுகள் வெளியேறாம உடல் உபாதைகள் இருந்ததுனால வெயிட் தூக்கும் போது வலி வந்துச்சு ஆமா எங்க வைத்தியசாலைக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எதனால அப்படிங்கறத நம்ம 100% கணிச்சுட்டு துல்லியமா கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு உடம்புல உள்ள நீர்க்கட்டுகள் சரியான முறையில வெளியேறாம இருந்துச்சுன்னா அதுக்கு மருந்துகள் கொடுத்து வெளியேற்றுறதுக்கும் சரியான முறையில கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் நம்ம சிகிச்சை அளித்து அதை 100% சரி பண்ணிடலாம் சார் இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருங்க ஸோ அடுத்ததா ஒரு கேள்வி கேட்கணும் டாக்டர் உங்ககிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டா வந்து பாரம்பரிய வைத்திய முறை வந்து ரொம்ப நல்ல விஷயமா இல்லை வந்து இப்போ ஜென்ரல் மெடிசன்லாம் இருக்கு இல்லையா இங்கிலீஷ் மெடிசன் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு வைத்திய முறை நல்லது அதாவது ஒரு 30 நாள் வளர்ந்த கரு ஒரு பெண்ணுக்கு வயிற்றுல இருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து காலில் எலும்பு முறிவு துண்டா எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னு வச்சுக்கிடுங்க அவங்களுக்கு எப்படி ஒரு நீங்கள் ஒரு ஒரு அனஸ்தீசியா மயக்க மருந்துகள் கொடுத்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ண முடியும் முடியாது ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகள் எதுவும் கொடுக்க முடியுமா வலி நிவாரணிகள் எதுவும் கொடுக்க முடியுமா அப்புறம் எப்படி அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த ஆங்கில மருத்துவம் அறுவை சிகிச்சை பண்ணுறது ஒரு சிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும் அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 30 நாளோ 40 நாளோ ஆன ஒரு கருவளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வலி நிவாரணிகள் கொடுத்தாலும் கரு களையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் கரு களையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நவீன மருத்துவத்தில் அந்த உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க அந்த குழந்தைக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க ஆனால் எங்களோட வைத்தியசாலையில் எத்தனை அதாவது குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சரிதான் அல்லது குழந்தை உருவாகி 10 நாளில் 30 நாளில் எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சரிதான் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள எந்த ஒரு மருந்துமே கொடுக்காம உள்ளுக்குள்ள சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன மருந்து சித்தா மருந்தாலும் சரிதான் தமிழ் மருந்தாலும் சரிதான் நாட்டு மருந்தாலும் சரிதான் ஆயுர்வேதம் மருந்தாலும் சரிதான் கஷாயங்கள் எதுவுமே கொடுக்காம வெளியிலே தைலங்களை அதாவது எலும்பு முறிஞ்ச உறுப்பை ஏற்படுத்தி அந்த எலும்பு முறிஞ்ச இரு முனைப்பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கட்டு கட்டி எங்களோட மூலிகை தைலங்களை அந்த கட்டுக்கிடையில் விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 30 வயசுல அந்த பெண்ணுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அதிகபட்சம் 45 நாளைக்குள்ள அவங்களுக்கு வந்து நாங்கள் நடக்க விட்டுருந்தோம் எங்களோட வைத்தியத்தில் வைத்திய சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர அவங்க வந்து ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர ஒரு ஒரு கடுகளவு கூட அவங்களுக்கு தீமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு எங்களோட பாரம்பரிய மருத்துவம் தான் சிறந்ததுங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிடுவோம் ஓகே அடுத்ததான் எனக்கு ரொம்ப கேட்க மனசுலேயே இருந்த ஒரு கேள்வின் கூட சொல்லலாம் ஸோ உங்கள் அனுபவத்துலையும் இப்போ நீங்கள் நிறைய சிகிச்சை பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் அதை வந்து நீங்கள் குணப்படுத்திருப்பீங்க நீங்களே பார்த்து அதாவது ஓகே ஃபைன் இந்த ஒரு சிகிச்சை நம்ம அழிச்சு குணமாக இருக்கு இந்த ஒரு எலும்பு முறிவு குணமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதனா ஒரு கேஸ் இருக்கா ஸ்பெஷல் கேஸ் எதனா ஆமாம் அதாவது கூடுவாஞ்சேரியில் ஒரு அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 காலும் 2 எலும்புகளும் 2 காலில் உள்ள எலும்புகளும் துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு அந்த தோலை பிச்சுக்கிட்டு எலும்பு வெளியில் வந்துட்டு ரத்த கோலமாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக எங்கள் வைத்தியசாலைக்கு வந்து கொண்டு வச்சுட்டாங்க எங்கள் வைத்தியசாலையும் ரத்த கோலமாக இருக்குது
நாங்கள் இந்த ரெண்டு காலும் உடஞ்சு கிடக்கு, வீட்டுக்காரர் வேற ஒழுங்காக கவனிப்பாரா, வேலைக்கு ஆள் இருக்குமா, எப்படி இவங்களை யார் கவனிக்க போகிறா, சின்ன ரெண்டு குழந்தைகள் வேற எப்படி கவனிக்க போகிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கோம். இவங்களை எப்படியாவது அனுப்பி விட்டுறலாமா, நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயந்து இருந்துக்கிட்ட கூடிய டயத்தில் சொல்கிறோம், ஏமா இது வந்து இந்த புண்ணுலாம் இருக்குது, நீங்கள் வந்து தையல் போட்டு ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொன்னால், இல்லை நான் ஏற செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் எனக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு அவங்க வீட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்கள்லாம் அனுப்பி விட்ருக்காங்க. நீ கட்டாயம் அவர்கிட்ட தான் வைத்தியம் பாரு, வேற எங்கேயும் பார்க்காதான்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. வந்துட்டு அந்த அம்மாவும் போக மாட்டாக்காங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் இல்லை இங்கே தான் வைத்தியம் பார்க்கணும், நீங்கள் வந்து எங்களை தயவு செய்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்காங்க. எங்களுக்கு வேற பயம், வெளியில் வேற குத்திக்கிட்டு இருக்கு, நம்ம எவ்வளோதான் திறமையை வைத்தியம் பார்த்தாலும் அவரை கவனிக்கிறதுக்கு, யூரின் டாய்லெட்டு வீட்டில் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா கவனிக்கிறதுக்கெல்லாம் ஆள் வேணும். எப்படியோ அவங்க வந்து போக மாட்டேன்ட்டாங்களோ, நாங்களும் எங்கள் முழு திறமையும் பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த புண்ணு இல்லாத இடத்துக்கள்லாம் கெட்டு போடாமல், புண்ணு அந்த காயங்கள் இல்லாத இடத்துக்கெல்லாம் கெட்டு போட்டு முதல்ல புண்ணை அப்படி ஓப்பனில் வச்சு ஆற்றி அந்த சின்ன சின்ன மட்டைகளாக வச்சு அந்த எலும்பு அசையாத அதுக்கும் கெட்டு போட்டு அதை துல்லியமாக சரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 65-70 நாளில் துல்லியமாக அழகாக நடக்க விட்டுட்டோம். அது ஒரு மறக்க முடியாத கேஸு. அதுபோக ஒரு திருவெற்றியூரில் இருந்து ஒரு அம்மா, அவங்க மீன் பிடிக்கிற தொழிலை சேர்ந்தவங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருப்பாங்க நல்ல வெயிட்டு, அவங்களுக்கு குழந்தை உண்டாகியிருக்காங்க. கரெக்டாக ஒரு அந்த டாக்டர் டேட்டு கொடுத்ததுக்கு கரெக்டாக ஒரு முன்னால் ஒரு 60-70 நாளைக்குள்ளே எலும்பு முறிவு ஏற்பட்டு அவங்களுக்கு 2 மாதம் தான் இருக்குது டெலிவரி டைம். வயிற்றில் வேறு 2 குழந்தை, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இல்லை உறுதியாக சொல்ல முடியாது, குழந்தைக்கெல்லாம் நாங்கள் எப்படி வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியிருக்காங்க. ஆங்கில மருத்துவத்தில், நவீன மருத்துவத்தில் அவங்க எங்களோட வைத்தியசாலைக்கு வந்து, நாங்கள் வந்து இருந்தாலும் அந்த அம்மா வெயிட்டை பார்த்து கொஞ்சம் பயந்தோம், இவ்வளோ நாளில் நம்ம நடக்க விட்டுற முடியுமா அப்படிங்கிறத பார்த்து பயந்தோம். ஆனால் கரெக்டாக 60 நாளில் அவங்கள வந்து எல்லாரையும் போல் நடக்க வைக்கிற மாதிரி, வெயிட்டு வேற நல்ல வெயிட்டு, அதுபோக 2 ரெட்டை குழந்தை வயிற்றில் வந்து, ரெட்டை குழந்தை இருந்தால் அவங்க வெயிட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக துல்லியமாக 60 நாளில் கால் துண்டா எலும்பு முறிஞ்சிருந்தத 60 நாளில் நடக்க விட்டு அவங்க வந்து இன்னும் மாசத்துக்கு ஒருக்கா எங்களை வந்து பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி நேர்களாகி நீங்கள் உங்களுக்கு வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் டாக்டர் வந்து நேராக போய் நம்ம வடபழனியில் இருக்கிற 100 ஃபீட் ரோட் பக்கத்தில் புத்தூர்கட்டு வைத்தியசாலை போய் பார்த்து மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் ரொம்ப நன்றி, நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, மக்களாகிய நீங்களும் வந்து பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜன். நன்றி, வணக்கம்.